அண்மைச் செய்தி. கன்னியாகுமரி மாவட்டம் பூதப்பாண்டி அருகே முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தியின் சிலை உடைக்கப்பட்டிருக்கிறது. அண்மைச் செய்தியாக பார்க்கிறோம். அடையாளம் தெரியாத நபர்கள் நள்ளிரவில் சிலையை உடைத்துச் சென்றதாக குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு நௌஃபல் இணைந்திருக்கிறார். நௌஃபல், இதன் மீது என்னென்ன நடவடிக்கை என்பது மேற்கொள்ளப்பட்டிருக்கு? விக்னேஷ், குமரி மாவட்டம் பூதப்பாண்டி காவல் நிலையத்துக்குட்பட்ட அருமநல்லூர் சந்திப்புல முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தியின் சிலை வந்து நீண்ட நாட்களாகவே இருக்கிறது. இந்த சிலையை பாத்தீங்கன்னா நேற்று தீபாவளி பண்டிகை கொண்டாட்டங்களுக்கு இடையே சில மர்ம நபர்கள் இந்த சிலையை வந்து உடைத்து சேதப்படுத்தியுள்ளனர். அந்த சிலையுடைய அது வந்து மார்பளவு சிலை, அது அந்த சிலையுடைய தலையை வந்து முழுவதுமாக சேதமடைவு செஞ்சிருக்கிறார். அதாவது காலை இந்த வழியாக சென்ற பொதுமக்கள் இந்த சிலை சேதத்தை பற்றி போலீசாருக்கு தகவல் தெரிவித்ததன் அடிப்படையில் போலீசார் வந்து தற்போது விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த தகவல் தெரிஞ்சதுனால அப்பகுதியில் உள்ள காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்களும் சேதமடைந்த சிலையை வந்து பார்வையிட்டு வர்றாங்க. தொடர்ந்து இந்த விஷயங்கள்ல யார் யார் இந்த சிலையை உடைத்தது வந்து சம்பந்தப்பட்டிருப்பாங்க அப்படிங்கிற கோணத்துல போலீசார் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு இருக்காங்க. நேற்று அந்த பகுதியில கொண்டாட்டங்களில் ஈடுபட்ட இளைஞர்கள் சிலரையும் கூப்பிட்டு விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க. இந்த விவகாரத்துல உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும்னு தொடர்ந்து காங்கிரஸ் கட்சி கோரிக்கை விடுத்து வர்றாங்க. விக்னேஷ், சந்தேகத்தின் அடிப்படையில் யாரிடமாவது விசாரணை நடைபெற்று வருதா? நௌஃபல், ஆமா, அந்த ஊர் பகுதியை சேர்ந்த சிலரிடம் வந்து போலீசார் விசாரிச்சுட்டு இருக்காங்க. சந்தேகத்தின் அடிப்படைங்கிறத தாண்டி நேற்று இரவு கொண்டாட்டங்களில் ஈடுபட்ட நபர்கள் யாரு, அந்த கொண்டாட்டங்களில் ஈடுபட்டவர்கள் வந்து மது போதையில் ஏதாவது செஞ்சாங்களா, இல்லனா அந்த பகுதியில இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட வந்து போலீசாருடைய இன்ஃபார்மர்ஸ் இருப்பாங்க, அதன் மூலமாட்டு முதல்கட்ட மாட்டு யாரு இதை தவற பண்ணிருக்கலாம் அப்படிங்கிற கோணத்துல போலீசார் விசாரிச்சுட்டு இருக்காங்க. விவரங்களுக்கு நன்றி. நௌஃபல் அகமது.